அன்புக்குரியவர்களே, சரியத்தை நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பிறையுடைய குழப்பம் பழையவர்கள் இருக்கிறார்கள். இந்த பிறையுடைய குழப்பம் எப்ப வந்தது? இந்த பிறையுடைய குழப்பம் ஒரு 10-15 வருஷத்துக்கு ஆரம்பிச்சு, அதற்கு முன்னால் இருக்கவில்லை. சிலர்கள் மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாதவர்கள் குழப்பத்தை உண்டுபடுத்தியதான் இந்த பிறையுடைய விஷயம். ஆகையால் அன்புக்குரியவர்களே, இப்போது நாம் வழங்க வேண்டியது நமக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு கேள்வி, சர்வதேச பிறையை கண்டு நாம் நோன்பு பிடிப்பதா அல்லது உள்நாட்டு பிறையை வைத்து நோன்பு பிடிப்பதா? சர்வதேச பிறையை வைத்தென்றால், சர்வதேசம் என்றால் முழு உலகத்துக்கும் ஒரு பிறை, இதன் சர்வதேச பிறை. உள்நாட்டு பிறை என்றால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிறை, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிறை. சகோதரர்களே, இப்ப ஹதீஸ்களை தேடுவோம். இப்ப சர்வதேச பிறையை வைத்து நோன்பு பிடிப்பதா அல்லது உள்நாட்டு பிறையை வைத்து நோன்பு பிடிப்பதா? அதே போல பெருநாள் கொண்டாங்க. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன ஹதீஸ், அஃதீர் சூமு பி ருஹ்யத்திஹி, பிறையை கண்டால் நோன்பு பிடிங்கள், பிறையை காண கண்டால் நோன்பு பிடுங்கள், பிறையை பார்த்தால் நோன்பு பிடிங்கள், பிறையை கண்டால் நோன்பை விட்டு விட்டு பெருநாள் கொண்டாடுங்கள். அன்புக்குரியவர்களே, சர்வதேச பிறையா உள்நாட்டு பிறையா என்ற பிரச்சனைக்கு குலமாக்களும் ஹதீஸ்களிலும் விளக்கம் வந்திருக்கிறது. சரியத் என்பது பூர்த்தி செய்யப்பட்டது, சந்தேகத்துக்குரியது அல்ல. இப்ப கிரந்தங்களை புரட்டுவோம். கிரந்தங்களை புரட்டினால் எது தென்படுகிறது? திருமீதியை புரட்டுவோம். முதலாவது திருமதி ஷரீஃபில் திருமதி என்றால் முதலாவது கிரந்தம் என்னங்கிறத விளங்கணும். உலகத்தில் 6 கிரந்தங்கள் இருக்கிறது, முக்கியமான கிரந்தங்கள். அது முதலாவது புகாரி, இரண்டாவது முஸ்லிம், மூணாவது திருமதி, நாலாவது சுனன் நசாஇ, 5வது இப்னு மாஜா, 6வது அபூதாவூத். 6 கிரந்தங்கள் இருக்கிறது. இதில் முதலாவது நமக்கு தெரிந்த முதலாவது அந்தஸ்துக்குரிய கிதாப் தான் புகாரி. இரண்டாவது முஸ்லிம். மூணாவது அந்தஸ்தில் இருக்கக்கூடியதுதான் சுனன் திருமிதி. புகாரில் முஸ்லீம்ல வாரது மட்டும் ஹதீஸ் இல்ல. நம்ம வழங்கியிருக்கிற சிலாக்கள் புகாரில் முஸ்லீம் வந்தா மட்டும்தான் ஹதீஸ் இல்ல. சகோதரர்கள், இமாம் முஸ்லிம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 100,000 ஹதீஸை பாடமாக்கியிருந்தார்கள். புகாரியை பிறட்டி பாருங்க, 4,000 ஹதீஸ் தான் வருது. அவர்கள் பாடமாக்கிய ஹதீஸ் 100,000. ஆனா அவங்க கிரந்தங்கள்ல கொண்டு வந்தது ஒரு 4,000 ஹதீஸ் தான். சகோதரர்களே, இமாம் தாபியின் குறைவுடைய சம்பவம் வந்து திருமதி ஷரீஃபில் வருகிறது. அது என்ன சம்பவம்? குறைப் என்பவர் மதீனாவில் இருந்து ஷாமுக்கு பிரயாணம் செய்கிறார். ஷாமுக்கு பிரயாணம் செய்கிறார். இப்ப அங்கே நோம்புடைய ஷாமுல நோம்புடைய நேரம் நெருங்குகிறது. பிறை பார்ப்பதற்கு தயாராகிறார்கள். ஷாமில் வியாழக்கிழமை பிறையை பார்க்கிறார்கள். வியாழக்கிழமை மகளிர் பிறையை பார்த்து வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்குகிறார்கள். இதே நிலைமை அதே ஷாமில் இவ்வாறு நடக்குகிறது. அங்கே மதீனாவில் சனிக்கிழமை நடந்து வெள்ளிக்கிழமை இரவு பிறையை பார்த்து சனிக்கிழமை பிடிக்குகிறார்கள். ரெண்டு பிரச்சனை, இங்க வெள்ளிக்கிழமை நோம்பு, இங்கால சனிக்கிழமை நோம்பு. இப்ப ஷாமுக்கு அனுப்பப்பட்ட இமாம் குரைப் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு மதீனாவுக்கு திரும்புகிறார். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு ரைசுல் முஃபஸ்ஸிர், மிகப்பெரிய அறிவாளி, தஃப்ஸீர் குர்ஆனுக்கு விளக்கம் செல்வது மிகப்பெரியவர், தலைவர் அவர் தான் இமாம் இப்னு அப்பாஸ். அவர் கூப்பிடுகிறார், குரைப் நீங்க எப்ப பிறையை பார்த்தீங்க?
நீங்க எப்ப பிறையை பார்த்தீங்க? அவர் சொல்லுகிறார், இப்னு அப்பாஸ், நாங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்து வியாழக்கிழமை பார்த்து வெள்ளிக்கிழமை நோம்பு பிடித்தோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவு பார்த்து சனிக்கிழமை பிடித்தோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, தெளிவாக பார்த்தீங்களா? நீங்க மட்டும் நோம்பு பிடிப்பீங்களா? இமாம் குரைஷி சொல்றாரு, ஷாம்ல நானும் நோம்பு பிடிச்சேன், ஷாம்ல இருக்கிற முஆவியா ரழியல்லாஹு தஆலா நோம்பு பிடிச்சாங்க, ஷாம் வாசல் எல்லோரும் நோம்பு பிடிச்சாங்க. சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வாறுதான் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஏவினார்கள். எப்படி? நோம்பை கண்டு பிறையை கண்டு நோம்பு பிடிங்கள், பிறையை பார்த்து நோம்பை விட்டு விட்டு பெருநாள் கொண்டாடுங்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸ் தான் நமக்கு தேவை. இந்த ஹதீஸ் இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹ் அறிவிச்சு விட்டு சொல்லுகிறார்கள், இவ்வாறுதான் அகுலுல் இல்முடையவர்கள், கிரந்தத்தை பிறப்பி பாருங்க, அகுலுல் இல்முடையவர்கள் அறிவாளிகள், அந்த காலத்தில் இருந்த மார்க்கத்தில் ஊறியவர்கள், சரியத்தை படித்தவர்கள் இவ்வாறுதான் அமல் செஞ்சார்கள். இந்த ஹதீஸ்ல விளக்கத்தை நான் சொல்லணுமா? உங்களுக்கு விளங்குறீங்க. சாம்பில வெள்ளிக்கிழமை நோன்பு படிக்கிறார்கள், இங்கால மதீனாவில சனிக்கிழமை பிடிக்கிறார்கள். அப்ப இது என்ன பெறை? சர்வதேச பெறையா, உள்நாட்டு பெறையா? இதுக்கு தலைப்பு அமைக்கும் போது இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், இதுக்கு தலைப்பு இடுகிறார்கள், ஒவ்வொரு நாட்டுக்குரிய பிறைதான் ஒவ்வொரு நாட்டுக்கும், உள்நாட்டு பிறையை சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இதுதான் விளக்கம். சரி, நமக்கு ஹதீஸ் விளங்குறதில்ல, வச்சு கொள்வோம், ஹதீஸ் படுதில்லை, இதுக்கு மத்தாக்கிற ஹதீஸ கொண்டு வராங்க, அவங்க இதுக்கு வேற விளக்கம் சொல்றாங்க என்று வைப்போம். அல்லாஹ் புத்திய தந்தியான புத்தியால யோசிப்போமே. முழு உலகத்திற்கும் ஒரு பிறையை தான், முழு உலகமும் ஒரு பிறையை பார்த்து, சர்வதேச பிறையை பார்த்துத்தான் முழு உலகமும் கொண்டாட வேண்டும் என்றால் உலகம் வட்டமாக இருக்கக்கூடாது, உலகம் தட்டையாக இருக்க வேண்டும். உலகம் தட்டையாக இருந்தால் தான் முழு உலகத்துக்கும் ஒரு பிறை தென்படும். உலகம் தட்டையா இருக்குது, தட்டையா இருந்தா ஒரு பிறை போதும், ஒரு பிறை போதும். உலகம் வட்டமாக இருப்பதால், இவ்வாறு வட்டமாக இருந்தால் மேலுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு பகல், கீழுக்கு இருக்கக்கூடியவர்கள் இரவு வரும். இவர்களுக்கு இரவு என்றால் இவர்களுக்கு பகல், இவர்களுக்கு பகல் என்றால் இவர்களுக்கு இரவு. சிந்திங்க, எப்படி சாத்தியமாகிறது? இதை விடுங்களேன், இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல போன் இருந்துச்சா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த இன்டர்நெட் அப்படி போன் இடங்கள் இருந்துச்சா? இல்லையே, ஒண்ணும் இருக்கலையே. சரி, இப்ப நமக்கு நம்ம சவுதியில பிறையை கண்டம் என்று எப்ப நியூஸ் வருது? சவுதியில கண்டுட்டாங்கன்னா உடனே போன் எடுத்து அல்ல நெட்டில ஏதாவது வந்துடும், சவுதியில பிறையை கண்டுட்டோம். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படி நடந்தது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் பிறையை கண்டுவிட்டு, மக்காவில் பிறையை கண்டுவிட்டு ஷாமுக்கு போனாங்க. மதீனாவில் பிறையை கண்டுவிட்டு இன்னும் ஒரு நாட்டில் கைசரில் போனாங்க. பிறையை கண்டுட்டோம், நீங்க பிடிங்க நோம்பு. அப்ப அந்த காலத்து சஹாபாக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க யோசிங்க? இது மட்டும் போதும். அந்த காலத்து சஹாபாக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? சரி, கடிதத்தால் அனுப்பலாமா? கடிதத்தை தேடி அனுப்பினா மதினாவில் கண்ட பிறையே ரசூலுல்லாஹ் நாங்க பிறையை கண்டுட்டோம், சர்வதேச பிறையை பிறகு கொண்டாடும் என்று கடிதத்தை தேடி அனுப்பினா ஷாமுக்கு போறது கிடையாது, பெண்ணால முடிஞ்சிடும். அப்ப அந்த காலத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க இருக்கிற இடத்துல பிறையை கண்டனம் முடிப்பாங்க, பிறையை கண்டனம் முடிப்பாங்க. இப்படிதானே செஞ்சிருப்பாங்க. உதாரணமாக மாலிய காட்டு நம்ம இருக்கிறோம், கொழும்புல வச்சு சொல்லுங்க, கொழும்பு
இப்ப இன்டர்நெட் போன் தொடர் எதுவும் இல்லை, அந்த காலத்தை வச்சு கேஸ் பண்ணுங்க. இப்ப மாளிகைக்காட்டில் கண்டவர்கள், மாளிகைக்காட்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இந்தியாவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொழும்பு இந்தியாவில் மாளிகைக்காட்டில் கண்டவர்கள் இந்தியாவுக்கு அந்த காலத்தில் எப்படி அறிவிச்சிருப்பாங்க சொல்லுங்க, எப்படி அறிவிச்சிருப்பாங்க? போன் தொடர் இருக்கல. அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க சகோதரர்களே? மாளிகைக்காட்டில் இருக்கக்கூடியவர்கள் பிறையை கண்டால் நோன்பு படுத்திருப்பார்கள், பிறையை கண்டால் நோன்பை விட்டிருப்பார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் பிறையை கண்டு நோன்பு படுத்திருப்பார்கள், பிறையை விட்டு நோன்பு விட்டிருப்பார்கள். இப்படிதான் நடந்திருக்கணும். இங்க ஹதீஸின் தேவையே நமக்கு புத்தி பதில் சொல்லுவேன். ஆகையாள சகோதரர்களே, விளக்கமில்லாதவர்களுக்கு பின்னால் போய் மண்டையை குழப்பாதீங்க. ஜமியத்தின் உலமைக்கு தெளிவாக வழிகாட்டுகிறது. ஜமியத்தில் பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? பாத்தியா ஒழுங்கா ஓத தெரியாத இந்த கூட்டத்துக்கு ஜமியத்தில் பத்தி தெரியுமா? தெரிஞ்சவனுக்கு கேளு. ஜமியத்தில் என்னங்கிறத தெரிஞ்சவங்கிட்ட வந்து கேளு. ஜமியத்தில் விஷ்ணி முக்தியில பாப்பாட சொத்து இல்லை. பிரபுதன் சிராகனை தெரியும். விஷ்ணி முக்தி சென்னா அது என்னென்னாலும் இன்னும் கொஞ்சம் பேர் விட்டு கட்டாதீங்க. விட்டு கட்டினா விட்டு கட்டி உனக்கு 80 கசையாடி மறந்துடாது எழுதுறாங்க. மைந்தியோட டீல் அந்த மைத்திரியோட டீல் கொண்டாடா முஸ்லிம் என்ன வெள்ளிக்கிழமை கொண்டாடினா இந்த லீவெல்லாம் பிரச்சனையாகும். பார்த்து சனிக்கிழமை எடுங்கிறேன் காசை கொடுக்காராம் புத்திரிகளாம் உங்களுக்குலாம் அவங்களை சவாலாக விடுகிறோம். தெளிவாக வழங்கி விட்டு வாருங்கள், குழப்பாம குழப்பாதீங்க. விஜயமுக்தி என்பவர் அவர் சொல்வது அல்ல, அங்கே எடுபடுவது. ஒவ்வொரு குழு இருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குழு. ஜம்மியத்து உலமா நம்ம எல்லாரும் கொழும்புக்கு போனா ஜம்மியத்துலமாக போங்க, ஜம்மியத்துலமாக போய் விளங்குங்க. ஜம்மியத்துலமா என்னங்கிறது எல்லாரும் போகலாம். மாஷாஅல்லாஹ், உலமாக்களுக்கு மட்டும் அங்க அனுமதி இல்லை, எல்லோரும் போகலாம், எல்லோரும் போய் விளக்கத்தை கேட்கலாம். அங்க சகோதரர்களே, காலையிலிருந்து மாலை வரைக்கும் சில உலமாக்கள் படுற தியாகத்தை போய் பாருங்க. ஒவ்வொரு குழு இருக்கு, பிறையா அதுக்குன்னு தனி குழு இருக்கு. அவங்களுக்கு வேற பிறை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான், ஹலால் விஷயமா அதுக்கு கொஞ்சம் பேர் அவங்க ஹலால் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான். இன்னும் குறைஞ்ச குழு மக்தபுக்கு, அவங்களுக்கு வேற மக்தப் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இன்னும் கொஞ்சம் குழு இருக்கு, மக்கள் எழுதுகிற கடிதத்துக்கு வணக்கம் கேட்டு எழுதுகிற கடிதத்துக்கு பதில் சொல்லுவது, அதுக்கு ஒரு குழு. ஜம்யத்துலமாங்கிற விஷயம் வீட்டுல இருந்துட்டு அளவு இப்படி செய்யுங்க, அளவு இப்படி செய்யுங்க, அதல்ல ஜம்யத்துலமா. ஜம்யத்துல நிலைமை அவங்க படுற கஷ்டம் தெரியாது சகோதரர்களே. தெரியாமல்தான் வாய் பூசாம அவங்களுக்கு பேசுறோம். 42 பேர் இருக்கிறாங்க, எதுல ஃபத்வா எழுதுறதுல மட்டும் 42 உலமாக்கள். 5 வருஷமும் தமிழ்ல குர்ஆன் ஓதிப்பட்டு வந்தாங்களுக்கும் புகாரிய தமிழ் கிரந்தத்தில் ஓதிப்பட்டு வந்தாங்களும் இல்லை. அங்க நீங்க ஓதின புகாரி தமிழ்ல, நீங்க ஓதிய முஸ்லிம் தமிழ்ல. அங்க இருக்கிற உலமாக்கள் தமிழ்ல ஓதிப்பட்டு வரல, இலங்கையில ஓதி பிஹெச்டி முடிக்கிறதுக்கு இன்னும் மேல மேல படிக்கிறது இந்தியா பாகிஸ்தானுக்கு போய் படிச்சுட்டு வந்த உலமாக்கள் இருக்கிறாங்க. அந்த 42 பேரும் ஒன்று சேருவாங்க. இப்படிதான் விஷயங்களை அவங்க தீர்மானிக்கிற முறை இதுதான். பாருங்க, 42 பேரும் தீர்மானிச்சு அது எல்லா இயக்கங்கள் உள்ளவரும் இருக்கிறாங்க. தப்லீகை சேர்ந்தவங்க, தவ்ஹீதை சேர்ந்தவங்க, ஜமாத்துல் இஸ்லாமியை சேர்ந்தவங்க, வெறும் தப்லீக்கு உரியவர்கள் மட்டும் இல்ல, எல்லாம் கூட்டமும் இருக்கிறாங்க. அவங்க வந்து சேருவாங்க. என்ன சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்துக்கு முன்வைப்பாங்க. இப்ப என்ன செய்வாங்க? நேரம் கொடுப்பாங்க. ஒரு ஆளும் தேடிட்டு வாங்க, ஒரு ஆளும் தேடிட்டு வாங்க, எல்லாரும் தேடிட்டு வருவாங்க. தேடிட்டு வந்து எல்லாருடைய ஆய்வு முன்வைக்கப்படும். முன்வைக்கப்பட்டு இப்ப சரியான ஒரு முடிவு எடுக்கப்படும். அந்த முடிவுக்கு எல்லாரும் ஒத்துக்கொண்டால் தான்
அதுக்கு கீழால சைன் வைக்குவான். அது வரைக்கும் சைன் வைக்கலாம். இதுதான் ஜம்மியத்துல் உலமா சகோதரர்களே. இதே போல நாம் பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில், இது ரமதானுக்கு மட்டுமல்ல ஏனைய மாதங்களிலும், கொழும்புக்கு போனால் கொழும்பு பெரிய வழியில போய் பாருங்க, கொழும்பு பெரிய வழியில போய் பாருங்க, ஒவ்வொரு மாதமும் 29ஆம் தேதி ஒன்று சேர்கிறார்கள். வெளிவெளி ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள். அதனால நமக்கு வழிகாட்டி ஜம்மியத்துல் உலமா. நானும் இருக்கேன், ஜம்மியத்துல் உலமா தான் நான் பின்பற்றேன். இப்ப அதுக்கு ஜம்மியத்துல் உலமாக்கிறேன் ஹதீஸா குர்ஆனா? டேய், ஜம்மியத்துல் உலமாவை பின்பற்றா அவங்க சொல்ல ஹதீஸையும் குர்ஆனத்தை நான் பின்பற்றேன். இமாமை பின்பற்றா அவங்களே பின்பற்ற, இமாம்களை பின்பற்றா அவங்க சொல்ல குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்ற. நம்ம சொல்லானே, நாங்க அந்த சொன்னதான் கேட்போம், நாங்க அந்த சொன்னதான் கேட்போம். அவரான வீட்டுல இருந்து கருத்தைய சொல்றாரு, அவரு சொன்னா கேட்கிறேன்டா என்ன விளக்கம்? குர்ஆன் ஹதீஸ்ல சொன்னதான் சகோதரர்களை விளங்கி குழப்பாதீங்க, ஜமியத்துல விமர்சிக்காதீங்க. அவங்க செய்யற முஜாஹதா உங்களுக்கு தெரியா? எம்பிமாறு மினிஸ்டர்மாறு செய்யாத வேலை எல்லாம் அவங்க செய்யறாங்க. அதனால பிற விஷயமாக சர்வதேச பிறை என்பது அல்ல, உள்நாட்டு பிறை தான் சரியானது. உள்நாட்டு பிறையை உள்நாட்டு பிறையை பார்த்து நாம் நோன்பு பிடிப்போம். உள்நாட்டு பிறையை